ராயா வியூஸ் பிரித்தானியா கோன்றியில இருந்து. இன்றைக்கு வந்து கோன்றி தமிழர் நலன்புரி சங்க செயலாளர் பகீரதன் ஸ்ரீநாதன் அவர்களை சந்திக்க போகின்றோம். ஏனென்றால் ஆண்டு விழா, 21வது ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெறப் போகின்றது. அது பற்றிய கலந்துரையாடல் தான் என்று. வணக்கம் திரு பகீரதன் ஸ்ரீநாதன் அவர்களே. வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து உங்களோட கவன்றி நலன்புரி சங்கத்தை பற்றியும் அதன் வளர்ச்சி பற்றியும் மற்றது இந்த ஆண்டு விழா பற்றியும் சொன்னீங்கள் என்றால் தெரியாதவர்கள் இந்த வீடியோ மூலம் அறிஞ்சு கொள்வார்கள். நிச்சயமாக. புலம்பெயர் தேசத்தை பொறுத்தளவிலே புலம்பெயர் வாழ்கின்ற தமிழர்களுடைய முக்கியமான கவலை என்னவென்றால், எமது சந்ததிக்கு பிறகு எங்களுடைய குழந்தைகள் தமிழை பேசுவார்களா, தமிழில் தங்களுடைய உரையாடல்களை மேற்கொள்வார்களா, எழுதுவார்களா என்ற கவலை எல்லோருக்கும் இருக்கின்றது. அந்த கவலையை போக்குமுகமாகவே 2002 இந்த கோன்றி தமிழர் நலம்புரி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று பன்முக வளர்ச்சி கண்டு இந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தமது தமிழை இங்கே கற்று பேசியும் எழுதியும் வருகின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் தமிழை மட்டுமல்ல கலைப்பாடங்களான மிருதங்கம், வயலின், பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம், வீணை மற்றும் கீபோர்ட் போன்ற கலைப்பாடங்களை நாங்கள் மாணவர்களுக்கு பயிற்றுவித்து வருகின்றோம். அந்த திறமைகளை வருடா வருடம் எமது ஆண்டு விழாவிலே அவர்களுக்கு ஒரு களத்தை அமைத்து அந்த திறமைகளை வழிகாட்டும் வழக்கம் நமக்கு இருக்கின்றது. கடந்த வருடம் எமது கோன்றி தமிழ் நலம்புரி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு 20வது ஆண்டு நிறைவினை நாங்கள் வெவ்வேறு விமரிசையாக கொண்டாடி இருந்தோம். இந்த வருடம் 21வது ஆண்டு அந்த 21வது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கின்ற அந்த அதே தருணம் அந்த ஆண்டு விழாவினை எதிர்வரும் மார்ச் 25ஆம் தேதி கோவந்தியில் உள்ள முஸ்லீம் கம்யூனிட்டி சென்டரில் நாங்கள் அதை கொண்டாடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். வாழ்த்துக்கள். நீங்கள் 21 வருஷம் ஒரு சங்கத்தை கொண்டு நடத்துறது சுலபமான காரியம் இல்லை. அதை விட நீங்கள் தமிழை மட்டும் இல்லை, கலைப்பாடங்கள் மற்ற கராட்டி அப்படி இப்படின்னு பலதரப்பட்ட சேவைகளை செய்து கொண்டு வருகிறீர்கள். இந்த ஆண்டு விழாவிலே என்னென்ன நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்கள்? இந்த ஆண்டு விழா பொறுத்தளவிலே தமிழ் பாடசாலையில் தரம், அதாவது ஆரம்ப நிலையில் இருந்து நேசரி முதல் உயர்தரம் வரையான மாணவர்கள் இங்கே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விடயத்தை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். எமது பாடசாலையில் தான் உயர்தர மாணவர்கள் இங்கே கல்வி கற்பது நமக்கு மிகவும் பெருமையான விடயம். அவர்கள் இந்த கேம்பிரிட்ஜ் இது சபையால் நடத்தப்படுகின்ற பரீட்சையிலே தங்கப்பதக்கத்தை கூட வென்றிருக்கின்றார்கள். எனவே அத்தகைய தரம் வாய்ந்த மிகவும் பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் நம்மிடம் இருக்கின்றார்கள். அந்த ஆசிரியர்கள் மூலம் கிடைக்கின்ற அந்த கல்வி முறையிலே நமது மாணவர்கள் பல வழிகளிலே முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் கலைப்பாடங்களை பொறுத்த மட்டிலையும் தரமான ஆசிரியர்கள் இங்கே கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் கராத்தே வகுப்பு வந்து ஒரு தரம் வாய்ந்த ஆசிரியரால் பிரதி சனிக்கிழமைகளில் தமிழ் பாடசாலை முடிந்தவுடன் இலவசமாக நடைபெறுகிறது என்பதையும் இந்த இடத்துல நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். மற்றும் பொங்கல் விழா, தமிழர் பாரம்பரிய நிகழ்வுகளான பொங்கல் விழா மற்றும் சமய கலாச்சார விழாக்களான நவராத்திரி, கிறிஸ்மஸ் அதாவது நத்தார் விழா மற்றும் போன்ற நிகழ்வுகளையும் எங்கள் பாடசாலையில் நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த நிகழ்வுகளில் கூட மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் முகமாக கலை நிகழ்வுகளை படைத்து வருகின்றார்கள். மாணவர்கள் மட்டுமல்ல ஆசிரியர்கள் கூட தங்களுடைய திறமைகளை காட்டியிருந்ததை காண முடிந்தது. கடந்த நத்தார் விழாவிலே நடைபெற்ற வில்லிசை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறையிலே ஆசிரியர்கள் மற்றும் நமது கோவந்தி தமிழர் நலம்புரி சங்கத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் பங்கு பற்றியிருந்ததையும் காண முடிகின்றது. அதே நேரம் ஆண்டுதோறும் நாங்கள் விளையாட்டு விழாவினை கோவன்றி வாழ் தமிழர் அனைவரும் பங்குபற்றும் முறையில் நாங்கள் பிரம்மாண்டமாக ஒரு பொது வழியிலே அதை நடத்தி வருகின்றோம். எனவே கோவன்றியில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் தமிழ் மாணவர்களும் அந்த விளையாட்டு நிகழ்வுகளை பங்கு பற்றி தமக்குரிய வெற்றி கோப்பைகளை தட்டி செல்வது வழக்கம். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் பயிருதன், அந்த விளையாட்டு நிகழ்வட்டைக எனக்கு ஞாபகம் இருந்தது. நான் வந்து என்னது யூடியூப் சேனல்ல வடிவாக பதிவு செய்து போட்டேன். இந்த வீடியோவை பாக்குறார்கள், இந்த யூடியூபுக்குள்ள அந்த வீடியோ விளையாட்டு நிகழ்வை பார்க்காதார்கள். எப்படி வெகு சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்றதை நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு நிச்சயமா இந்த முறையில் நாங்கள் விளையாட்டு போட்டியை விமர்சையாக கொண்டாட இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இந்த ஆண்டு விழாக்குரிய சகல ஆயத்தங்களையும் நமது பாடசாலையைச் சேர்ந்த நிர்வாக உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருமே இதை ஒன்றிணைந்து இதை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முழுக்க முழுக்க சேவை அடிப்படையிலே எமது கற்பித்தல்கள் இங்கே நடைபெற்று வருகின்றன. எந்தவித வியாபார நோக்கமும் எங்களுக்கு இல்லை என்பதையும் நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஆசிரியர்களும் அந்த ஊதியத்தை எதிர்பார்த்து. நிச்சயமாக ஆசிரியர்களும் சேவை மனப்பாங்கோடு எந்தவித ஊதியத்தையும் எதிர்பாராமல் இங்கே வந்து கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட கடன்பட்டிருக்கின்றோம். மேலும் இப்போ உங்களோட நிகழ்ச்சிக்கு யார் யார் வெறியினம் பிரதமர் விருந்தினர் அப்படி இப்படி பிரதம விருந்தினர்களாகவும் சிறப்பு விருந்தினர்களாகவும் நாங்கள் கோவன்றி கவுன்சிலர்ஸ் மேயர் போன்றவர்களை நாங்கள் அழைப்பது வழக்கம். இந்த முறை நாங்கள் இன்னும் அவர்களை யாரை யாரை அழைக்கப் போகின்றோம் என்பதை இன்னும் தீர்மானிக்கவில்லை. இது அதை தீர்மானித்தவுடன் நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அதேவேளை நமது நிகழ்வுகளுக்கு வருடா வருடம் அது ஆண்டு விழாவாக இருந்தாலும் சரி அல்லது விளையாட்டு விழாவாக இருந்தாலும் சரி நமது கவுண்டியை சேர்ந்த நகை கடை உரிமையாளர்கள் மற்றும் பிரபல வர்த்தகர்கள் இன்னும் பல அன்பு உள்ளங்கள் நமக்கு நிதி அரசரணை வழங்கி வருவது வழக்கம். அதை முன்னிட்டு நாங்கள் இந்த ஆண்டு விழாவுக்கும் உங்களுடைய அனுசரணையை எதிர்பார்த்திருக்கின்றோம். நிதி அரசரணையாக வழங்க முன்வரும் அன்பர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுடைய அதற்குரிய ஒழுங்குகளை நாங்கள் செய்யலாம். அதே நேரம் அவர்களுடைய பேர் விவரங்களை நாங்கள் உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம். நிச்சயமாக பகிர்ந்தேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோன்றில நிறைய தமிழாக்கள் இருக்கணும். அதை பார்த்துட்டு உங்களோட தொடர்பு கொள்ள நினைக்கிறேன். அனுசரணை வழங்குகிறார்கள். நாங்கள் அந்த பெயர்களை பிறகு இந்த வீடியோ மூலம் தெரியப்படுத்தலாம். தனிநபராக இருந்தாலும் சரி கடை வச்சிருக்கிறார்களாக இருந்தாலும் சரி அவர்களை நாங்கள் இந்த வீடியோ மூலம் தெரியப்படுத்துவோம். உங்கள் ஆதரவுகளை அள்ளி வழங்குங்கள் கவர்ந்தி நலம்புரி சங்கத்துக்கு. ஏனென்றால் தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், கலையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இலங்கை இந்தியா விலையெல்லாம் இப்படி நான் காலையில் உண்மைக்கு நாங்கள் ஹொலிடே போற போடுதல் எல்லாம் அங்கு இப்ப கலைப்பாடங்கள் படிக்கிறவர்களின் சதவீதம் எல்லாம் சரியாக குறைந்து விட்டது. ஆனா இங்கு கலைப்பாடங்கள் படித்து அரங்கேற்றங்கள் அதில் இப்ப நியாயமான பிள்ளைகள் இப்ப உண்மை சந்தோஷமான விடயம் இடம்பெயர்ந்து வந்து வேலை பழுவிலையும் குளிருக்கு மத்தியிலையும் இப்படி புள்ளியல் எழும்பி சட்டர்டே சண்டே தான் அவைக்கு லீவு. அதுக்கையும் பிள்ளைகளுக்கு பாராட்ட ஓமெண்ட் வந்து இப்படி படிக்கிற இதுகளுக்கு எல்லாம் அதே மாதிரி நீங்கள் இப்படி நலம்புரி சங்கம் ஒன்று ஆரம்பிச்சு இப்படி செய்கிறபடியால் ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விடயம். நீங்கள் சொல்லதை போல பெற்றோர்கள் தங்கள் கடன் குளிரையும் வேலை பழுக்களையும் மறந்து சனி ஞாயிறுகளில் இந்த மாணவர்கள் இந்த பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்து அவர்களுக்காக காத்து கொண்டிருந்து அவர்களை பயிற்றுவித்து செல்வதென்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம். எனவே அந்த இந்த இடத்திலே அவர்களுக்கு நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் இந்த சேவைகளை வழங்குவோம். புதிதாக வருகின்ற பெற்றோர்களுக்கு நீங்களே அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இப்படியான ஒரு தமிழ் பாடசாலை இங்கே இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரியப்படுத்திக் கொள்ளுமாறு நண்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மற்றது முடிந்தால் பயிர்தினவர்களே இந்த ஆண்டு விழா நெருங்கி வருகின்ற காலங்களில் உங்களை சந்திக்க முடிந்தால் சந்தித்து மேலதிக விவரங்களையும் மக்களுக்கு அறியப்படுத்துவோம். நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை சந்தித்து நாங்கள் மேலதிக விவரங்களை உங்களுக்கு தர முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி பயிர்தினவர்களே. உங்களை நேர காலம் பார்க்காமல் வந்து எங்களுக்கு இந்த செவியை வழங்கியமைக்கு நன்றி. நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக நமது நிகழ்வுகளை காணொளியாக்கி தனது யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பி கொண்டிருக்கின்ற ராஜா வியூஸை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவை தருங்கள் என்பதையும் இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி பகிர்ந்தவர்களே. நன்றி.